ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் 3.54, 3.55, 56 அண்ட் 57 பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில். ஸோ அதுக்கு நம்மளுக்கு இதனுடைய டாபிக் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி அண்ட் இன்கன்சிஸ்டன்சி ஆஃப் லீனியர் ஈக்வேஷன் இன் டூ வேரியபிள்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம இந்த கொடுத்துருக்க அந்த பாக்ஸை வந்து நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுதான் மெயின், அதை தெரிஞ்சால் தான் நம்ம இந்த சம்ஸ் போட முடியும். யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா A1 டிவைடட் பை A2 இஸ் நாட் ஈக்குவல் டு B1 டிவைடட் பை B2. ஸோ அப்போ அது வந்து கன்சிஸ்டன்ட். ஸோ கன்சிஸ்டன்ட்லேயே ரெண்டு இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்ட்டில் நம்மளுக்கு யூனிக் சொல்யூஷன் ஒன்று இருக்குது, கன்சிஸ்டன்ட்டில் வந்து இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ஒன்று இருக்குது. ஸோ இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்னா A1 A2 divided by A2 is equal to B1 divided by B2, that is equal to C1 divided by C2. ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இதுவே நோ சொல்யூஷன்னா, ஸோ இந்த வேல்யூவில் வந்து அதாவது A1 divided by A2 is equal to B1 divided by B2 is not equal to C1 divided by C2. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் நோ சொல்யூஷன். ஓகேவா? இன்கன்சிஸ்டன்ட் வந்தாலே நோ சொல்யூஷன் தான், கன்சிஸ்டன்ட் வந்தால் தான் நம்ம வந்து யூனிக் சொல்யூஷன் அண்ட் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ரெண்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த A1 B1 B2 C1 இதெல்லாமே நம்ம எதுலேருந்து ஃபைண்ட் பண்ணணும், நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து A1, ரெண்டாவது ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது A2, அதே மாதிரி ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது B1, ரெண்டாவது ஈக்குவேஷனில் ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது B2. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நம்ம C1 C2 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்போ நம்ம எப்படி சம் போடுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் 3.54. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செக் வெதர் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட். சே ஹவு மெனி சொல்யூஷன்ஸ் வி கேன் ஹாவ் இஃப் இட் இஸ் கன்சிஸ்டன்ட். ஸோ எத்தனை சொல்யூஷன் வரும், இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மூணு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாக்ஸ் போட்டு இதில் கம்பேரிசன் மாதிரி ஈஸியாக எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் பாருங்கள், pair of lines. ஸோ மூணு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், மூணு சப்டிவிஷனுமே நம்ம இதில் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ pair of lines மூணுமே எழுதிட்டோம். இப்போ A1 divided by A2 ஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்போ எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து A1, ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது வந்து நம்மளுக்கு B1 வரும். அதேமாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது A2, ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது வந்து நம்மளுக்கு B2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதை வச்சு நம்ம ஃபஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா 2 இங்கே வந்து 1 வருது. ஸோ அப்போ 2 டிவைடட் பை 1, தட் இஸ் ஈக்குவல் டு 2. இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டாவதுல பார்த்திங்கன்னா B1 டிவைடட் பை B2 வந்து -4 by -3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4/3 கிடைக்கும். அப்புறம் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 7 டிவைடட் பை -2. ஸோ அதை போடுறாங்க, அப்போ -7/2 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ A1 A2 இஸ் நாட் ஈக்குவல் டு B1 B2. ஸோ இதை தான் நம்ம பார்ப்போம். ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வந்து நமக்கு என்ன கிடைக்குது, இஸ் நாட் ஈக்குவல் டு, கரெக்டாக தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அப்போது இது வந்து யூனிக் சொல்யூஷன். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ், யூனிக் சொல்யூஷன் அண்ட் இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனாக கோஇன்சைடிங் லைன்ஸ். அதுக்கப்புறம் நோ சொல்யூஷன்னா பேரலல் லைன்ஸ். ஓகேவா? அடுத்தது இப்போது நம்ம செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா, அதே மாதிரி A1 டிவைடட் பை A2 போட்டோன்னா நம்மளுக்கு 1/2 கிடைக்கும். அதே மாதிரி B1 டிவைடட் பை B2 போட்டோன்னா நம்மளுக்கு அதே மாதிரி 1/2 கிடைக்குது. ஸோ அப்போ ரெண்டும் ஈக்குவலாக கிடச்சிருக்கு. அடுத்தது C1 டிவைடட் பை C2 போட்டால் அதுவும் நம்மளுக்கு 1/2 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ எல்லாமே நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா A1 டிவைடட் பை A2 நம்மளுக்கு 2 கிடைக்குது. B1 டிவைடட் பை B2 வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இது கிடையாது. B1 டிவைடட் பை B2 இதுதான் B1 டிவைடட் பை B2. ஸோ ஒயில் இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ 2/1. ஓகே, அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்மு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 7/9 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா A1 டிவைடட் பை A2 B1 டிவைடட் பை B2 சேமாக இருக்குது. C1 டிவைடட் பை C2 நம்மளுக்கு சேமாக இல்லை. ஸோ அப்போ வந்து இது வந்து நோ சொல்யூஷன். ஓகே, அப்போ பேரலல் லைன்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 3.55. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, செக் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, வேல்யூ ஆஃப் கே ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து யூனிக் சொல்யூஷன் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ யூனிக் சொல்யூஷனாக நம்மளுக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A1 டிவைடட் பை A2 தட் இஸ் நாட் ஈக்குவல் டு B1 டிவைடட் பை B2. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரியும், இதுதான் ஹேஸ் அ யூனிக் சொல்யூஷன். இது வந்து ஒரு யூனிக் சொல்யூஷன் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து நம்ம A1 எது, B1 எது, A2 எது, B2 எது நம்மளுக்கு எழுத தெரியும். அதாவது A1ன்றது நம்மளுக்கு கே, அதுக்கப்புறம் A2ன்றது நம்மளுக்கு 2, அதே மாதிரி B1 B2 வந்து நம்மளுக்கு அதே மாதிரி 2, B2 வந்து நம்மளுக்கு -3.
அப்புறம் சி ஒன் சி டூ வந்து சி ஒன் வந்து த்ரீ சி டூ வந்து நம்மளுக்கு ஒன் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் நம்மளுக்கு ஏ ஒன் ஏ டூ பி ஒன் பி டூ மட்டும் தான் தேவைப்படும் இந்த ஃபார்முலாவில். ஸோ அதனால் நம்ம அதை அப்ளை பண்ணி பார்க்குறோம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கேவோட வேல்யூவை மட்டும் வச்சுட்டு இந்த டூவோட வேல்யூ நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ நம்மளுக்கு டூ டூ ஆர் ஃபோர்னு வந்துடும் டிவைட் பை மைனஸ் த்ரீ. ஸோ மைனஸை மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம், கே இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் பை த்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இது வந்து செக் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வேல்யூ ஆஃப் கேவை செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 3.56 பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ஹாஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்ம கே ஃபைண்ட் பண்ணோம். கொடுத்துருக்கிறது வந்து நம்மளுக்கு இன்ஃபினிட் மெனி சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனாக நம்மளுக்கு தெரியும், என்ன ஃபார்முலா தெரியும். ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்போ ஈக்குவலாக இருக்கன்றதை பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எக்ஸோடது முன்னாடி இருக்கிறத வந்து நம்ம ஏ ஒன் எடுத்துப்போம். அப்போ இது வந்து ஏ ஒன், அடுத்தது பார்த்திங்கன்னா இது எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஏ டூ, இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து பி ஒன், இதுக்கு முன்னாடி ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது வந்து பி டூ, அப்புறம் கான்ஸ்டன்ட்ல இருக்கிறது வந்து செவன் வந்து நம்மளுக்கு சி, அதே மாதிரி இது வந்து நம்மளுக்கு சி டூ. ஸோ எல்லாமே நம்ம எழுதி முடிச்சாச்சு. எழுதி முடித்த பிறகு நம்ம வந்து அந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம எழுத போகிறோம் இப்போ. ஸோ இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ண பிறகு நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டிவைட் பை கே ப்ளஸ் டூ மைனஸ் த்ரீ டிவைடட் பை மைனஸ் டூ கே ப்ளஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு செவன் டிவைடட் பை த்ரீ டூ கே மைனஸ் ஒன். ஸோ எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் அதாவது ஃபஸ்ட்டு இதையும் செகண்ட் இதையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம் தனியாக, அப்புறம் செகண்ட் இதையும் தேர்ட் இதையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம் தனியாக. இப்போ நம்மளுக்கு கேவோட வேல்யூ தெரியணும், அதனால தான் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இதையும் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுறோன்னா கீழே இருக்கிறது இது ரெண்டுத்தையும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் கீழே இருக்க மைனஸ் டூ கே ப்ளஸ் ஒன் இந்த சைட் போயிடுச்சு, அதாவது மைனஸ் மைனஸ் முதல்ல நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த டூ கே ப்ளஸ் ஒன் இந்த சைடு போயிடுச்சு, அதுக்கப்புறம் கே ப்ளஸ் டூ கீழே டிவைடில் இருக்கிறது வந்து அந்த சைடு போயிடுது ரைட் சைடில். அதுக்கப்புறம் இந்த டூவை வந்து உள்ளால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இந்த ஒன்றுக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி இந்த த்ரீ கேவை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே டூக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ண பிறகு நம்மளுக்கு ஃபோர் கே ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு த்ரீ கே ப்ளஸ் ஃபோர் த்ரீ கே ப்ளஸ் சிக்ஸ்ன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த த்ரீ கேவை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் இந்த டூவை நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ ஃபோர் கே மைனஸ் த்ரீ கே வந்து ஒரே ஒரு கே வரும். ஸோ இந்த சைடு வந்து சிக்ஸ் மைனஸ் டூ நம்மளுக்கு ஃபோர்னு கிடச்சிச்சு. அப்போ கே இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபோர். அடுத்தது இது நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மைனஸ் மைனஸ் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே இருக்க மைனஸும் இங்கே இருக்க மைனஸும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ இந்த சைடும் இந்த வேல்யூ இந்த சைடும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அப்போது த்ரீ த்ரீ ஜார் நம்மளுக்கு நைன் வந்துடும் வெளியில், டூ கே மைனஸ் ஒன் அப்படியே வந்துருச்சு. இங்கே செவன் த்ரீ டூ கே ப்ளஸ் ஒன் டிவைடில் இருக்குன்னு சைடு போகும்போது அது அப்படியே வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த நைன் அதே மாதிரி உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம் ரெண்டு சைடும். அப்போ எயிட்டீன் கே மைனஸ் நைன் கிடைக்கும். இதே மாதிரி செவனை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் ஃபோர்டீன் கே ப்ளஸ் செவன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஃபோர்டீன் கேவை நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்போது எயிட்டீன் கே மைனஸ் ஃபோர்டீன் கே நம்மளுக்கு ஃபோர் கே, மைனஸ் நைனை நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வரும்போது ப்ளஸ் நைன் ஆகிடும். அப்போ செவன் ப்ளஸ் நைன் நம்மளுக்கு சிக்ஸ்டீன். ஸோ கேவை மட்டும் வச்சுட்டு சிக்ஸ்டீன் டிவைடட் பை ஃபோர் நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு ஃபோர். ஓகேவா? ஸோ கேவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ஃபோர். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 3.57 எக்ஸாம்பிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஹேஸ் நோ சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம நோ சொல்யூஷன் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ நோ சொல்யூஷன் என்ன, ஏ ஒன் ஏ டூ பி ஒன் பி டூ. ஸோ அது ரெண்டு தான் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும், சி ஒன் சி டூ ஈக்குவலாக இருக்காது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ ஒன் ஏ டூ. ஸோ ஏ ஒன் என்னது எயிட்டு, ஏ டூ என்னது நம்மளுக்கு கே, அப்புறம் பி ஒன் என்னது ஃபைவு, சி பி டூ என்னது நம்மளுக்கு டென்னு, சி ஒன் வந்து நைனு, சி டூ வந்து ஃபிஃப்டீன். ஸோ எல்லாமே நம்ம இங்கே எழுதிட்டோம். ஓகேவா? ஸோ எழுதின பிறகு நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எயிட் டிவைடட் பை கே இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் டிவைடட் பை டென் தட் இஸ் நாட் ஈக்குவல் டு நைன் டிவைடட் பை ஃபிஃப்டீன். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி கேவோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இப்போ நைன் பை ஃபிஃப்டீனை விட்டுடலாம், எயிட் டிவைடட் பை கே இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் டிவைடட் பை டென். ஸோ இதை மட்டும் போடலாம். அப்போது நம்ம போட்டோன்னா எயிட் டிவைடட் பை கே தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் டிவைடட் பை டென். ஓகேவா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் ஒன் டிவைடட் பை டூன்னு கிடைக்குமா இது? ஸோ இந்த டூவை நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம், இந்த கே வந்து சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு சிக்ஸ்டீன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதில் நம்ம கேவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு கேவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான், உங்களுக்கு தெரிய வேண்டியது ஃபார்முலா தான். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவு ஃபார்முலாலாம் நல்லா மெமரி ஆகிருக்கும். ஸோ இந்த
சம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இந்த சம்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.